சென்னையில் உள்ள புலிதிவாக்கத்தை சேர்ந்தவர்தான் ஜார்ஜின் மகனான ஆரோக்கியராஜ் வயது முப்பத்தி எட்டு இவருக்கும் ஆலம்பாடி பகுதியை சேர்ந்த ராஜகுமாரி என்பவருக்கும் சென்னையில் வேலை செய்யும் இடத்தில் பழக்கம் ஏற்பட்டு கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமாகி தற்போது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் தான் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாகவே ஆரோக்கியராஜ் அவரது குடும்பத்தாருடன் சென்னையில் தனியாக வசித்து வந்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தான் ராஜகுமாரிக்கு சென்னையில் திருநங்கைகளுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் அவர் அடிக்கடி மயானத்திற்கு சக திருநங்கைகளுடன் சென்று வந்துள்ளார் அதில் ராஜகுமாரி அடிக்கடி தன் மீது காளிச்சாமி வந்துள்ளதாக கூறி தகாத வார்த்தைகளில் கணவர் மற்றும் அருகில் இருப்பவர்களை திட்டியதாகவும் அதனால் வீட்டின் உரிமையாளர் அவர்களை வீட்டை காலி செய்ய கூறியதாகவும் கூறப்படுகிறது இதனால் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் ராஜகுமாரியை அவரது சொந்த ஊரான ஆலம்பாடியில் விட்டுவிட்டு அவர் மட்டும் சென்னைக்கு வேலைக்கு சென்று மாதம் ஒரு முறை வீட்டிற்கு வந்து செல்வதாக இருந்தது இந்நிலையில்தான் வழக்கம் போல குழந்தைகளை பார்ப்பதற்காக ஆலம்பாடி வந்துவிட்டு மீண்டும் நேற்று அதிகாலை சென்னை புறப்பட தயாரானார் ஆரோக்கியசாஜு ஆனால் தானும் சென்னைக்கு வருவேன் என அவரிடம் ராஜகுமாரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதற்கு மறுக்கவே காளிச்சாமி தன் மீது வந்திருப்பதாக கூறி அருகில் இருந்த கத்தியை எடுத்து காளி உன்னையும் உன் பிள்ளைகளையும் பழி கேட்பதாக கூறி கத்தியால் குழந்தைகளை குத்த முயன்றுள்ளார் ராஜகுமாரி இதில் ஆத்திரமடைந்த ஆரோக்கிய ராஜோ அருகில் இருந்த கட்டையால் ராஜகுமாரியின் பின்தலையில் தாக்கியுள்ளார் அதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து மனைவியை உடனடியாக மூக்கையூர் மேம்படுத்தப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு அவருக்கு முதலுவி அளிக்கப்பட்டு பின்னர் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அருகிலிருந்து சென்னைக்கு அனுப்பியும் உள்ளனர் ஆனால் போகும் வழியிலேயே ராஜகுமாரி இறந்து விட்டார் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனையில் படியில் விழு வலிக்கி விழுந்ததில் அடிப்பட்டு இறந்து விட்டதாக கூறியுள்ளனர் ஆனால் ஊரில் ஆரோக்கியராஜ் கட்டையால் தாக்கிய ராஜகுமாரி இறந்ததாக செய்தி பரவியது உடனே அறகட்டநல்லூர் ஆய்வாளரான ஜெயலட்சுமி நேரில் சென்று சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டார் வீட்டில் பூஜை அறையில் ரத்தம் சிந்தியிருப்பதை கண்ட போலீசார் அருகில் இருந்த உருட்டுக்கட்டையையும் பறிமுதல் செய்தனர் அதை அறிந்த ஆரோக்கியராஜ் தலைமறைவாகி உள்ளார் போலீசார் தீவிரமாக தேடிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க